Hello friends, welcome to my Zerhaf's Kitchen. In the Zerhaf's Kitchen, we will talk about healthy and PASI PARUPPU Laddu. Vaanga eppadi seiyalam. லட்டுக்கு பாசி பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்க எந்த கப்ல மெஷர் பண்றீங்களோ அதே கப்ல ஒரு கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்ல பொன்னிறமா சரியாம வறுக்கணும். கையெடுக்காம லோ ஃபிளேம்ல வச்சே வருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா நல்ல ஒரு மணம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த மாதிரி கரைஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம அதை ஆஃப் பண்ணிட்டோம். இப்ப இதை நல்லா ஆற வச்சுட்டு இதோட இந்த சுகரு ஏலக்காய் அப்புறம் ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்னா நல்லா மையா அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறிடுச்சு, நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோட சுகரு சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மையா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கப் பருப்புக்கு ஒரு கப் சுகர். நம்ம பருப்பை வந்து கொஞ்சமா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணலாம். அப்பதான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமா அரைப்படும். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து ரொம்ப மையா அரைக்கனால அரைக்கலாம், இல்ல கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னா அப்படியே அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் குறை குறைன்னு தான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் வாயில கடிபடுற மாதிரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரவையை விட கம்மியா, அதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப நெய்யை சூடு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சூட்டோட நெய்யை போட்டு ஊற்றிட்டு கை பொறுக்கிற டைமில் நம்ம அதை பிடிக்க ஆரம்பிக்கணும். இது நெய் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எவ்வளோ நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். நான் சும்மா ஒரு 100 கிட்ட எடுத்திருக்கேன். நெய் அதிகமாக ஊற்ற ஊற்ற நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். மட்டில் இதில் முந்திரி பருப்பு வேணும்னா நீங்கள் பொடிசாக கட் பண்ணி வறுத்து போடலாம், இல்லை பச்சையாக கூட போடலாம், உங்கள் விருப்பம் தான். ஆனால் அந்த நெய்யில் பிடிக்கிறனால இதுவே அந்த பாசி பருப்பு வறுத்த அதோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேணாம்னு சேர்க்கலை நான். லைட்டாக சூடாக இருக்கும் போதே பிடிக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த நெய் கம்மியாக ஊற்றினா போதும். இல்லைன்னா கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு இது மாதிரி பிடிக்க கஷ்டமாக இருக்குது, இல்லை நெய் அதிகம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாலில் கூட பிடிக்கலாம். ஆனால் பாலில் பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இதுனா ரொம்ப நாள் இருக்கும், 1 மந்த் வரைக்கும் கூட இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல, ஒரு பாசி பருப்பு லட்டு அல்லது லாடு கூட சொல்லுவாங்க ரெடி ஆயிடுச்சு. நெய்யோட மனத்தோட அந்த சுக்கு அதோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதை வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி டிஷஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.